அகத்திய மகான் இந்த வீடியோவில் வாசியின் நாணமே உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலரில் போட்டு என் செயல் யாரெங்கும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. அகத்தியமானே சத்திய பராபரமே இறைவா இறைவா இறைவா. வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலமாக, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலமாக நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலமாக காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம்தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சுக்காத்துக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலமாக நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. வாசியின் நாணம் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா மொதல் நீங்கள் வந்து நம்மளுடைய உடல் பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த உடல் அப்படின்றது நம்ம கூட 70 வருஷமோ 80 வருஷமோ வரக்கூடியது தான். இந்த மாதிரி பல ஜென்மங்களாக பல உடல்களை எடுத்து எடுத்து தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம படிக்கிற எல்லாமே உடல் சம்பந்தப்பட்ட அறிவு தானே தவிர உயிர் சம்பந்தப்பட்ட அறிவு கிடையாது. இந்த வாசியுடைய நாணம் அப்படின்றது வந்து, வாசியின் நாணம் அப்படின்றது வந்து இயற்கையின் உண்மையான நாணம்தான். வாசியின் உண்மையான நாணம் இதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடலால் படிக்கிறது தான். இப்போ ஒருத்தர் டாக்டருக்கு படிக்கிறாரு அப்படின்னா அது உடலால் படிக்கிறாரு. அதே மாதிரி ஒருத்தர் இன்ஜினியரிங்கு படிக்கிறாரு அப்படின்னா அவர் உடலால் படிக்கிறாரு. ஆனால் வாசி அப்படி கிடையாது. நீங்கள் வாசியை நிலைநிறுத்தி நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணி உங்கள் வாசியை சிரசுக்குள்ளே ஒடுங்கி அது 11வது வாசலில் திறந்து அது மயில் நிலையில் சித்தி அடைஞ்சி திரும்பவும் அது குயில் நிலையை நோக்கி பயணம் பண்ணி அன்னப்பறவை நிலையை நோக்கி பயணம் பண்ணி அதுக்கப்புறம் அது தீபநிலையை நோக்கி பயணம் பண்ணி அதுக்கப்புறம் ஓரங்கள சுவாசமான சிவலிங்க வடிவமாக அது பயணம் பண்ண உடனே அதில் இருந்து வரக்கூடிய அந்த 9 அறிவுகளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவை விட மேல்நிலையான அறிவு. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த நாணம் தான் வாசியின் நாணம். வேறு எதுவுமே வாசியின் நாணம் கிடையாது. முத ஒரு மனிதனுக்கு தன்னுடைய ஆறாம் அறிவு எழுப்பப்படணும்னாலே அந்த மனிதன் வாசி மந்திரத்தை சொல்லணும். முத
வாசி மந்திரத்தை சொல்லி வாசியை எழுப்பினா மட்டும்தான் அவனுடைய ஆறாம் அறிவே முத எழுப்பப்படும். அது வரைக்கும் அந்த மனிதனுக்கு ஐந்து அறிவு மட்டும்தான் செயல்படும். இதுதான் உண்மையான விஷயம்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நாம் என்ன படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த ஞானம் எல்லாமே உடல் சம்பந்தப்பட்ட அறிவு தானே தவிர உயிர் சம்பந்தப்பட்ட அறிவு கிடையாது. உயிர் சம்பந்தப்பட்ட ஞானம் அப்படின்றது வந்து இயற்கையில் நிறைஞ்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள் தான் உயிர் சம்பந்தப்பட்ட ஞானம். இந்த ஞானத்தை 18 சித்தர்களும் அடைந்ததால் தான் அவங்களால் பல மூலிகைகளை மக்களுக்கு சொல்ல முடிஞ்சுது. அதே மாதிரி பல மூலிகை மூலியமாக பல வைத்தியங்களை அவங்களால் பார்க்க முடிஞ்சுது. 18 சித்தரும் MBBS படிச்சுட்டா வந்தாங்க, ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 18 சித்தரும் மூலிகைகள் மூலியமாக நிறைய வைத்தியம் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி 18 சித்தர்களும் நிறைய பேருக்கு நல்ல காரியங்களை செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டா வந்தாங்க? கிடையவே கிடையாது. அவங்க தன்னுடைய வாசியை மேல்நிலை அடைய வச்சாங்க, சிறுசுக்குள்ளே ஒடுங்கி மேல்நிலை அடைய வச்சாங்க. தன்னுடைய வாசி மூலியமாக கிடைத்த அந்த ஞானத்தை வச்சு தான் உலக மக்கள் அனைவருக்கும் நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அகத்திய மகான்லாம் மிக மிக நிறைய நல்ல காரியங்களை செஞ்சுருக்காரு மூலிகை மூலியமாக. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மூலிகை மருத்துவம் அப்படின்னாலே அகத்திய மகான் தான். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கிற அந்த ஞானம் எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தா வாசி மூலியமாக தான் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடலால் கிடைக்கல, எல்லாமே ஒவ்வொரு அந்த மனிதர்களுக்குள்ளே ஓடக்கூடிய வாசி மூலியமாக கிடைக்கிறது தான் உண்மையான ஞானம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த வாசியோக பயிற்சி பண்ணி வாசியை சிரசுக்குள்ளே ஒடுங்கி அதுக்கப்புறம் மேல்நிலை அடைஞ்சால் மட்டும்தான் அந்தந்த வாசிக்குரிய உண்மையான ஞானத்தை அந்த மனிதன் அடைய முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா துறைகளை பற்றியும் நாம் படிக்க முடியும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு துறையை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணி உங்களுடைய வாசியை சிரசுக்குள்ளே ஒடுங்கி நீங்கள் 11 வாசலில் திறந்து அந்த வாசி மயில்நிலை அடைஞ்சி சித்தி அடைஞ்சி அது மேல்நிலை அடைய அடைய இந்த உலகத்தையே நீங்கள் படிக்கலாம். அதுதான் வாசியுடைய ஆதி மூலமான ஞானம் அப்படின்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய வாசியின் ஞானமே உண்மை. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2 குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3 வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4 கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5 பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6 நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7 பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8 பணத்தடை விலகும் பூஜை முறை. 9 நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10 ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.